எடுத்துக்காட்டு 3.6 பாருங்கள், எக்ஸ் கியூ ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0 என முப்படி சமன்பாட்டின் மூலங்களின் வர்க்கங்களை மூலங்களாக கொண்ட ஒரு சமன்பாட்டை. அதாவது இப்போ கொடுத்துருக்கிற சமன்பாட்டுக்கு மூலங்கள் வந்து இப்போ ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுப்போம். ஓகேவா, இது சமன்பாடு கொடுத்துட்டாங்க, இந்த சமன்பாட்டுக்கு மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா, ஏன்னா எக்ஸ் கியூப்லேருந்து அடுக்கு 3லேருந்து ஆரம்பிக்குது, அதனால் 3 மூலங்கள் வரும். அதே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். ஓகேவா, இதை கொடுத்துட்டு இதுக்கான சமன்பாடு கேட்குறாங்க. ஓகேவா, இதிலேருந்து மூலங்கள் எடுக்கணும், மூலங்கள்லேருந்து அதை ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே சமன்பாடு கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த சம்மோட கான்செப்டு. ஓகேவா, இது வந்து அடுக்கு 3 வருது, அதனால் எடுத்துக்காட்டு 3.5 அல்லது 3.3 பார்த்திங்கன்னா அடுக்கு 3 வரும்போது சம் 1 சம் 2 சம் 3, சம் 1க்கு வந்து ஏ வரும் மைனஸ் ஏன்னு வரும், சம் 2க்கு வந்து பி வரும், சம் 3க்கு வந்து மைனஸ் சி வரும். ஓகேவா, அதாவது எப்படின்னா சம் 1 இதில் வந்து இப்போ மூலங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா தான், ஆல்ஃபா பீட்டா காமா. இது வந்து சம் 1 எப்படி எழுதுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகேவா, அடுத்தது அதாவது என் மைனஸ் 1னு வரும், அது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு 3 மைனஸ் 1 2னு வரும், அடுக்கு 2 குறிக்கும், அது கூட எக்ஸ் ஸ்கொயர் கூட இருக்கிறது ஏ. அடுத்தது சம் 2, சம் 2 என்ன பண்ணுவோம், 2 பெருக்கும், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் பெருக்குங்க. அடுத்தது பீட்டாவையும் காமாவையும் பெருக்குங்க, அடுத்தது ஆல்ஃபாவையும் காமாவையும் பெருங்க, இதுக்கு வந்து பி வரும். சம் 1க்கு மைனஸ் ஏனா சம் 2க்கு பி, சம் 3க்கு மைனஸ் சி வரும். சம் 3 என்ன பண்ணும், சம் 3 என்ன பண்ணுனா 3 பெருக்கும், ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் சி. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுன்னா இதையே நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் மற்றும் காமா ஸ்கொயர் இதை வச்சுட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ சம் 1க்கு பார்க்கலாம், சம் 1க்கு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க, சம் 1 கண்டுபிடிச்சி சம் 1க்கு வர ஆன்சரை மைனஸ் ஏன்னு அப்ளை பண்ணும். இங்கே ஏ இருக்கா, இந்த ஏவுக்கு பதிலாக அங்கே அப்ளை பண்ணால் நாங்கள் மைனஸ் ஏன்னு அப்ளை பண்ணோம். சம் 1 நம்ம ரிவர்ஸில் கொண்டு போகும்போது, நல்லா புரிஞ்சுங்க, ரிவர்ஸில் கொண்டு போகும்போது இந்த மைனஸை கொண்டு போய் அதில் அப்ளை பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு சம் 1 கண்டுபிடிக்கலாம். இது வந்து இதுக்கு முன்னாடி ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிச்சோம், இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இதுக்கு கண்டுபிடிக்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இதை நம்ம எப்படி எழுதுவோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. ஓகேவா, இந்த ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அதுக்கான ஃபார்முலா வடிவோம். அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஸ்கொயர் போட்டு மைனஸ் 2 ஏபி பிசி சிஏ இந்த வடிவத்தில் வரும். ஓகேவா, இப்போ ஒன்றுமே இல்லை, இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு வேல்யூ மைனஸ் ஏன்னு எழுதியிருக்கோம், அப்போ மைனஸ் ஏவை ஸ்கொயர் பண்ணுங்கள். அடுத்து மைனஸ் போட்டேன், 2 போட்டேன். ஓகேவா, ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இது மூணையும் கூட்டுறது பிஏ குறிக்கும், அப்போ 2 எழுதி பி எழுதுறேன். ஓகேவா, இது ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா, அதாவது மைனஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும், ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் வரும், அடுத்தது மைனஸ் 2b அப்படியே கன்னியூ ஆகும். ஓகேவா, இது சம் 1னோட வேல்யூ. அடுத்தது சம் 2. ஓகேவா, சம் 2னு என்ன சொன்னால் 2 பெருக்கும். ஓகேவா, இது 2 பெருக்கிறதையே நம்ம ஸ்கொயர் பண்ணோம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர். ஓகேவா, இதில் இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இது ஒவ்வொரு நம்பராக இருந்துச்சுன்னா ஈஸியாக புரியும், இது 2 நம்பராக இருக்குது. ஒவ்வொரு நம்பரை வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எதில் பார்த்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.4 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரை அதை எப்படின்னு பெருக்கி போட்டிருப்பேன். 3.4 எடுத்துக்காட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 நம்பராக இருக்குது, இது ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு இந்த 2 இருக்கிறத ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா இதுக்கு ஸ்கொயர் போட்டு மைனஸ் 2. இது என்ன பண்ணுவோன்னா இது இதையும் பெருக்கணும், அடுத்து இது இதையும் பெருக்கணும், அடுத்தது இது இதையும் பெருக்கணும். ஓகேவா,
அது ஸ்கொயர் இல்லாமல் அதுக்கு தான் ரெண்டு முன்னாடி எழுதிடுறோம். ஆல்ஃபா பீட்டா வந்துட்டு பீட்டா காமா, ஓகேவா, ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா, ஓகேவா, ஆல்ஃபா காமா, அடுத்தது ப்ளஸ் பீட்டா காமா. புக்கில் இடம் மாதிரி இருக்கும், அதனால் ஒன்றும் இல்லை, ஆல்ஃபா காமா, ஓகேவா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா, இதனுடைய வேல்யூ பியா, அப்போ இது பி ஸ்கொயர்னு வருமா, ஏன்னா இதனுடைய வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம். டைரெக்டாக போடாமல் அடுத்த ஸ்டெப் ஒன்று போட்டே போட்டுறேன். இது வந்து எப்படின்னா ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு. இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா இதில் நம்ம காமனாக நம்பர் எடுக்கலாம், ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது, இது எல்லாமே பெருக்கலில் இருக்குது. அதாவது இதில் வந்து பீட்டா ரெண்டு தடவை இருக்கும், இதில் ஆல்ஃபா ரெண்டு தடவை இருக்கும், இதில் காமா ரெண்டு தடவை இருக்கும். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவை ஆல்ஃபா பீட்டா காமா மூணுலேயுமே இருக்கும், ஓகேவா. நான் ஆல்ஃபா பீட்டா காமாவை காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே போயிடுச்சு, இன்னொரு பீட்டா இதில் இருக்கா, அதை வந்து உள்ளே எழுதுங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா வெளியே வந்துருச்சு, ஆல்ஃபா ரெண்டு தடவை இருக்கும், அதனால் ஆல்ஃபா மீதி ஒன்று. இதில் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா மூணு வெளியே வந்துருச்சு, காமா இன்னொன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், காமா, ஓகேவா. ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா ஸ்கொயர், ஓகேவா. இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் போடலாம். இந்த வேல்யூக்கு பி, அப்போ பி ஸ்கொயர்னு வருமா, பி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஆல்ஃபா பீட்டா காமா, இது மூணையும் பெருக்கிறதுக்கான வேல்யூ மைனஸ் சி, ஓகேவா. அப்போ மைனஸ் சி வரும். அடுத்தது ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா காமா மூணையும் கூட்டுறது வந்து மைனஸ் ஏவுக்கு சமமா, அப்போ மைனஸ் ஏ, ஓகேவா. இப்போ என்னென்னா பி ஸ்கொயர் மைனஸ், அதாவது இந்த மூணு வேல்யூம் பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதனால் மைனஸ் போட்டு டூ சிஏ, ஓகேவா. இது வந்து சம் டூ. அடுத்தது சம் த்ரீயை பார்த்தீங்கன்னா, சம் த்ரீன்னா ஆல்ஃபா பீட்டா காமா மூணையும் பெருக்கிறோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர், இதை வந்து காமனாக ஸ்கொயர் போட்டுக்கலாம், ஆல்ஃபா பீட்டா காமா ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ மைனஸ் சி, மைனஸ் சிக்கு ஸ்கொயர் பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆயிரும், அதனால் சி ஸ்கொயர் மட்டும் அப்படியே இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம தேவையான சமன்பாடு எழுதுகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஏஎக்ஸ் வரும், ஓகேவா, எக்ஸ் கியூப் வரும், அடுத்தது மைனஸ் ஏஎக்ஸு ப்ளஸ் பிஎக்ஸு மைனஸ் சின்னு வரும், ஓகேவா. உதாரணத்துக்கு எழுதுனா எக்ஸ் கியூபு மைனஸ் ஏஎக்ஸு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு மைனஸ் சி, இந்த வடிவத்தில் தான் எழுதணும், ஓகேவா. இங்கேயே ப்ளஸ் வருது, இங்கே எல்லாமே ப்ளஸ் வருதுன்னா அது வந்து இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கும், மைனஸ் வேல்யூ வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ஓகேவா. ஏன்னா நம்ம இதிலேருந்து எடுத்தது பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ பி மைனஸ் சி, அந்த வடிவத்தில் தான் எழுதியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும், எக்ஸ் கியூபு மைனஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஒன்னா, நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் டூ எக்ஸு மைனஸ் சம் த்ரீ, அந்த வடிவத்தில் எழுதிங்க. ஏன்னா உங்களுக்கு இங்கே ஸ்கொயர் இல்லாமல் போட்டு இந்த இதெல்லாம் நம்ம ஸ்கொயர் போடுறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் இதே வடிவத்தை எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஒன் எக்ஸ் ப்ளஸ் சம் டூ எக்ஸ் மைனஸ் சம் த்ரீ இந்த கான்செப்டில் போடுங்க, புரியும். எக்ஸ் த்ரீ எழுதிட்டேன், அடுத்து மைனஸ் போட்டேன், சம் ஒன், சம் ஒன்னோட வேல்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயரா, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது சம் டூவோட வேல்யூ, மூணுதுக்குமே தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிருப்போம், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் டி எக்ஸு. அடுத்தது மைனஸ் சம் த்ரீயோட வேல்யூ, ஓகேவா, ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா. இப்போ எக்ஸ் கியூபுக்கு எக்ஸ் கியூப் போடுங்க, மைனஸ் போட்டேன், ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இதுக்கான வேல்யூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ பி, அடுத்தது
ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் இந்த இது சம் டூவோட வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்சர் பி ஸ்கொயர் மைனஸ் டூ இசிஏ பி ஸ்கொயர் மைனஸ் டூ சிஏ இது கூட நம்ம எக்ஸ் போடுவோம். அடுத்தது மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் அது வந்து சம் த்ரீயை குறிக்குமா, சம் த்ரீயோட வேல்யூ சி ஸ்கொயர்.